வந்திருக்கும் அனைவர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே முன்னால் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை மாத்திரமல்ல வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். களஞ்சியம் அவர்கள் விரிவாக பல விவரங்களை சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு பெரிய கவலை, அந்த படத்தை நடிக்கும் பொழுது பார்த்துருக்கேன், அது வருஷம் ஆகிட்டது, 2 வருஷம் ஆகிட்டது. ஆனால் காலத்தில் வரலையே. சரி, எல்லா துறையிலும் இப்போ போட்டிகள் அதிகம், அரசியலிலும் போட்டிகள், எல்லா இடத்துலையும் எல்லா படைப்புகள்லையும் போட்டிகள் இருக்குது. அந்த போட்டிகள் காலத்தில் அந்த போட்டிகளுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சிட்டுன்னா வெற்றி பெறும். ஆனால் காலத்தில் வரலன்னா கொஞ்சம் தொய்வு ஏற்படும். அப்படி வந்துடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. களஞ்சியத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் முடிஞ்சிட்டுதான்னு கேட்பேன், சென்சார் முடிஞ்சிட்டுதான்னு பார்ப்பேன், திரும்ப எல்லாம் தயாராகிட்டுதான்னு பார்ப்பேன், நிறையா படங்கள் வருதே எப்போ வரப்போறேன்னு கேட்பேன். அவரும் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லுவார். நான் அந்த நம்பிக்கை மாத்திரம் இல்லை, அந்த கருத்து வெளியே வரணுமே இன்னும் ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருந்தது. அந்த முறையில் தான் இந்த நடிக்கும் பொழுது நானும் சீமானும் மற்றவங்க எல்லோரும் மகேந்திரன் எல்லாரும் அப்போ பார்த்துருக்கோம். நடிக்கும் பொழுது பார்த்தது வேறு, படத்தில் பார்க்கறது வேறு. அப்போ அதை பார்க்கணுமேனு ரொம்ப ஆவலாக இருந்தது. இன்றைக்கி பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. முதல்ல என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணமான அனைவரையும் பாராட்டுகிறேன். என்னென்னா, இந்த படம் துவங்குகிற காலத்தில் சில நூற்றுக்கணக்கான ஆவணக்கொலை தான் நடந்தது. இப்போ இந்த துவங்கி படமாக வரக்கூடிய காலத்தில் எனக்கு கவலை என்னென்னா, நூற்றுக்கணக்கான ஆவணக்கொலை நடக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய ஜனங்கள் வெறும் பார்த்துட்டு போகிறாங்களே தவிர உணர்வுகள் வரல, படம் பார்க்க தான் போயிட்டுது. அப்போ நிகழ்ச்சியில் அப்படியே சொல்ல வேண்டியது சரியாக இருக்காது, அது படம் மூலமாகவும் கருத்து மூலமாகவும் வரணும். அந்த மாதிரி வரலன்னு கவலையாக இருந்தது. இப்போ வந்திருக்க பார்த்து பெரும் மகிழ்ச்சி, பாராட்டு. முந்திரிக்காடுன்னு சொன்னார், அது கதைன்றது பெற்றவன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், எம்ஏவும் அவரும் வந்திருக்காரு, அந்த எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் வந்திருக்கும் பொழுது நான் அந்த கதையை படித்த உடனே பாராட்டிக்கிட்டு இருந்தேன். படித்து நாடகமாக நடத்துனாங்க, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ளவங்க நாடகமாக நடத்துனாங்க. அந்த நாடகத்தை நாங்கள் போட்டோம், வெளியிலையும் சீர்காழியில் முதல் போட்டோம், அதுக்கு பிறகு ஈரோட்டில் போட்டோம், பிறகு புதுச்சேரியில் என்னுடைய கட்சியினுடைய மாநாட்டிலே போட்டோம். இதுக்கு ஒரு உண்மைக்கு உள்ளத்தில் உள்ள கவலையை, கஷ்டங்களை, காதலை வெளிப்படுத்துவதற்கு படம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுடைய உள்ளத்திலையும் உணர்வுலையும் பேச்சுகளையும் புரிந்து அதை உணர்ந்து கொண்டாலே அது பெரிய பாடமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த நாடகத்தை நாங்கள் ஈரோட்டில் போட்டோம். ஈரோட்டில் போட்டதில் அந்த கூட்டத்தில் இங்கே விவசாய தொழிலாளிய மாநில மாநாடு அதில் போட்டோம். ஈரோடு என்பது தமிழ்நாட்டில் கல்ச்சுரலாக பண்பாட்டு வளர்ச்சி உள்ள இடம், படிக்கிறவங்க இடம், நடுத்தர வயசு உள்ளவங்களும் ஆணும் பெண்ணும் படிப்பாங்க, ஆனால் வசதி உள்ளவங்க. அந்த நாடகத்தை பார்த்தோம். உண்மையிலேயே அத்தனை பேரும் அழுதுட்டோம். ஒரு கட்டத்தில் அத்தனை பேரும் அழுது மாத்திரம் இல்லை, திரும்ப அந்த பார்த்துட்டு லைட்டை அணைச்சிட்டு திரும்ப அடுத்து பார்க்கும் பொழுது நீ சுற்றி இருந்த அத்தனை பேரும், நடுத்தர வயது உள்ள ஆண்கள் பெண்கள், வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள், தொழிலாளர்கள் நடுத்தர பொது மக்கள், அத்தனை பேருடைய உள்ளத்தை தொட்டதுனால அவ்வளோ பேரும் அழுததை பார்த்தேன். அப்போந்தான் இந்த கதையுடைய வீச்சு எவ்வளோ இருக்கிறதுங்கிறது புரிய முடிஞ்சது. அழுதது மாத்திரம் இல்லை, வசூல் பண்ணோம். அந்த நாடகத்து உள்ள செலவு அத்தனையும் அந்த வசூலில் கிடைத்து விட்டது. இதை விட அதுக்கு பிறகு 1 வருஷம் கழித்து பாண்டிச்சேரியில் அந்த படத்தை, இந்த நாடகத்தை போட்டோம். அதே நாடகத்தில் உள்ளவங்க அதில் அந்த ஆசிரியர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை மொழி பேசக்கூடியவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அந்த நடிப்பை பார்த்துட்டு
அந்த லைட்டை அணைச்சி திரும்ப பார்க்கும் பொழுது அதில் உள்ள அத்தனை மொழி பேசுகிறவர்களும் மொழி தெரியாது, ஆனால் அந்த நாடகத்தில் உள்ள செயற்பாடுகள், அவர் வெளிப்படுத்தின வேதனைகள், அவர் பட்ட கஷ்டங்கள், அது சொல்லக்கூடியதுனால அந்த சொல்லை பார்த்து அந்த நடித்தவர்களுக்கு வந்த வேதனைகள் அதையெல்லாம் பார்த்துட்டு அழுது மாத்திரமல்ல, அவ்வளோ பேரும் கதையை புரிந்த மாதிரியே சொல்லி அவ்வளோ பேரும் நிதியும் கொடுத்தாங்க. அதுதான் பார்க்கும் பொழுது அந்த வெற்றி, இந்த படத்தை பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்து அதுக்கு எல்லோரும் கதை கேட்டு பேசணும்னு வந்துடக்கூடாது. ஒரு கதைகள் இப்படி கதைகள், ராஜமுருகன் வந்திருக்காரு, சசி வந்திருக்காங்க, இந்த மாதிரி சீமான்லாம் வந்திருக்காரு, அவங்கெல்லாம் அந்த கருத்துக்கு இணைந்தவர்கள். எல்லாரும் கதைகளை கேட்டு கதையை கேட்டே பழக்கமாக போச்சு, இலக்கியத்தை பேசியே ரசிச்சிட்டாங்க. ரசனையும் பழக்கமும் கேட்கதுமா இருக்கே தவிர செயல்பாடு என்ன? ஒரு சோகத்தை பார்த்தா அழகு வரணும், கொடுமை பார்த்தா கோபம் வரணும், சோகத்தை பார்த்தா அழுகையும் வராது, கொடுமை பார்த்தா கோபமும் வராது, பின்ன பார்த்தா காதலும் வராது, ஏதோ பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன வாழ்க்கை இது? அதான் கேள்வி. வாழ்க்கை என்ன? வாழ்க்கைங்கிறது ஒன்று, அதான் சமயத்தில் ஒரு இலக்கியத்தை பார்த்தது, காதல் என்பது அகவியலின் பேரின்பம். காதலிச்சவன் செத்துட்டாலும் சரி காதல் நிற்கும், காதலிச்சவன் நிற்பா, அதனால் அழிச்சிட முடியாது. காதல் என்பது அகத்தினுடைய பேரின்பம், யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. அந்த மாதிரி உள்ளதை படமாக்கி கண் முன்னால் கொண்டு வந்து அதில் என் கல்ல பார்த்தேன், மாப்பிள்ளை கல்லு. எங்கள் ஊரில் எல்லாம் தை மாதம் வந்துட்டா இந்த ஒரு மாதம் வரைக்கும் யாரும் வெளியூரில் வந்தவங்க கூட தப்பித்தவரை அந்த கால் கல் மேலே கால் வச்சிட மாட்டான், கால் வச்சுட்டா பிடிச்சி அடி நச்சிடுவான், ஏன்னா அது மாப்பிள்ளை கல். மாப்பிள்ளையாருக்கும் தான் தூக்கணும், தூக்கணுமே தூக்கி தூக்கி போடணும். அதில் நம்ம புகழ் வெற்றி பெற்றார் இந்த படத்தில். ஏதோ தூக்குற மாதிரி எனக்கும் சந்தேகத்தில் படத்துக்காவது பாரத்தை குறைச்சி வச்சுருப்பாங்களோன்னு தெரியல. நல்லா இருந்தது, அந்த பெண்ணும் நல்லா இருந்தது. அப்போ அந்த மாதிரி காதல்ங்கிறதுல என்ன பொழுதுபோக்காக வந்துடக்கூடாது. நம்ம படம் தொடங்கும் பொழுது 500 தான் நடந்தது, இப்போ தினசரி நடக்குது. ஆணவ கொலைக்கு அளவே இல்லைன்னு வச்சு தமிழ்நாடு மனசில் ஏதோ சுவந்து வச்சிருக்கு. ரசிகராகவும் இல்லை, கோவப்படுதானாவும் இல்லை, நடந்தது நடந்துட்டு போகுது, வாழ்ந்தது வாழ்ந்துட்டு போவோம், சாரு சேர்த்துட்டு போகும், ஒரு இதுவும் இல்லை. அது காரணம் என்ன? என்ன போல் வயதானவருக்கு வருத்தமாக இருக்குது. எத்தனை காலத்திலிருந்து காதலை பற்றி பேசினா தமிழனுடைய தொன்மையை பற்றி பேசும் பொழுது ஏராளமான காதல், யாயும் யாயும் யார் ஆகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளில் செம்புல பெயிலோட அன்புடன் நெஞ்சம் தான் கலந்தேன்னு ரொம்ப ரசனையோடு எல்லா தமிழ் பேராசிரியர்களும் ஆண்டு பூரா சொல்லிக்கிட்டே வராங்க. அது காதலும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை, செம்பிளை பெயிலும் இல்லை. இதெல்லாம் வரும்பொழுது உண்மையில் எங்கே போகிறோங்கிறது ஒரு கேள்வி. படம் படம் பார்க்கத்தானா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இவரெல்லாம் ஆரம்ப காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கார், நானும் சீக்கிரம் கொண்டு வாருங்கய்யா பையனோடு இருக்கட்டும்னு. அது லேட் ஆகிட்டுது. இருந்தாலும் இதை ரசிகர்களை எதுவும் பேச்சுக்கு இல்லை, நாம் திரட்டணும். கருத்துக்கள் இப்போ நிறையா வருது. சினிமா துறையை பற்றி எங்களை ரசிக்க மாட்டாங்கன்னாங்க, நினைச்சுட்டுவாங்க சில பேர். ஆனால் எங்களுக்கு ரசனை மாத்திரம் இல்லை, இதை படத்துக்கு பலன் கிடைக்கணுமே தான். பலன் கிடைச்சால்தான் சிந்திக்க முடியும். நம்ம பெத்த பிள்ளைய கூட கொள்ளுதுக்குன்னு வந்துட்டு இருந்தால் என்ன ஆகுது? தமிழ்நாட்டில் எந்த ஜாதி மேல் ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு இல்லை, அடுத்தடுத்த பெரியா சொல்வார் புழங்குத ஜாதின்னு. புழங்குத ஜாதிக்குள்ளேயே ஒத்துக்கிட மாட்டாங்க, அதுதான் பெரிய கஷ்டம். இந்த வேலையை ஒரு ஆணும் பெண்ணும் படித்தவங்க இஷ்டப்பட்டு பெற்ற உள்ள சந்தோஷமாக வருதுன்னு விரும்புதானன்னா தாய் சந்தோஷப்படணும். தாயும் சேர்ந்து தாய் மாமனும் சேர்ந்து தாப்பனும் சேர்ந்து கொண்டுதான்னா நாடு எங்கே போகிறதுன்னு பார்க்கணும். அந்த முறையில் இந்த படத்தை ரசித்து பார்ப்பவள பெற்றோருடைய ஆசிரியரும் வந்திருக்காரு, இங்கே இந்த படத்தை உருவாக்கிய கலைஞரும் இருக்கார்,
பெரிய தலைவர் சீமானும் இருக்கார், மற்ற எல்லோரும் இருக்காங்க, எல்லாரும் ரசிகர்கள் மக்கிய இது நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். இந்த வெற்றி பெறுவதற்கு அடையாளம் இதனுடைய வெளியில் உள்ள ஆணவ கொலைகள் குறையக்கூடிய அளவுக்கு, எல்லோரும் புரியக்கூடிய அளவுக்கு நாம் மக்களை திரட்ட வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.